Welcome back to Madurai Style Cooking. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் டூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறந்துடாம subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எட்டு மணி நேரம் அல்லது ஓவர் நைட் இந்த பாசிப்பயிரை ஊற வைக்கவும். ஊற வச்சதுக்கப்புறம் பாசிப்பயிரை வடிகட்டிட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் அதை போட்டு நல்லா இறுக்கமாக மூடவும். 4 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் மூடியை திறக்கக்கூடாது. ஆறு மணி நேரத்துக்கு பிறகு முளைத்திருக்கும். உலக்கட்டிய பாசிப்பயிரோடைய பெனிஃபிட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, போலிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் குறையும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம். டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும். டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. குக்கரில் வேக வைக்க வேணாம், இட்லி சட்டியில் வேக வைக்கவும். சத்துக்கள் குறையாது. பத்து டு 15 நிமிடம் வேக வைக்க வேண்டும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 3 பச்சை மிளகாய், 1/2 இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 வேக வைத்த பாசிப்பயிரை போடவும். தேவைக்கேற்ப உப்பு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போடவும்.